வணக்கம். உண்மை தமிழன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார். அவர் மேபி நிக்னேமாக இருக்கலாம். அவர் கேள்வி கேட்டிருக்கார், ஐயா வீட்டில் ஈசான மூலையில் ஒரு படுக்கை அறை உள்ளது, அதுவும் அட்டாச்ச டாய்லெட் உள்ளது, டாய்லெட்டின் தென்கிழக்கில் அமைந்துள்ளது, அதனால் வாஸ்து பாதிப்பு உண்டான்னு கேட்குறார். உண்மை தமிழன் சார், ஈசான மூலையில் படுக்கை அறை இருப்பதே முதல்ல தவறுங்க. நான் எப்போவுமே சொன்னால் ஸ்டடி ரூம் இருக்கலாம், நீங்கள் லைப்ரரி வச்சுக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி ஆஃபீஸ் மாதிரி வேணா கூட உபயோகப்படுத்திக்கலாமே தவிர இந்த படுக்கை அறை வைக்காதீங்க. நம்மளில் சில பேருக்கு நிறைய கருத்து இருக்குது, ஏன்னா வயதானவங்களுக்கு படுக்கை அறையாக கொடுத்துருவோம், ஏன்னா கெஸ்ட் ரூமாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஈசான மூலையில் படுக்கை அறையை தவிர்ப்பது தான் நல்லது. ஒரு ஸ்டடி ரூமாக வச்சுக்கோங்க, பூஜை அறையாக வச்சுக்கோங்க. சின்னதாக இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால அதில் அந்த ரூமில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போ நிறைய பேர் இந்த கல்ச்சர் நியூ நார்மல்னு சொல்லப்படுகிற ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் வந்ததுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசான மூலையில் இருக்கிற அறையில் தென்மேற்கு பகுதியில் டேபிள் போட்டுட்டு கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ உட்காந்து நீங்கள் வேலை செய்யலாம். இது மாதிரி பண்ணுங்களே தவிர ஒரு படுக்கை அறையாக கண்டிப்பாக உபயோகப்படுத்தாதீங்க. வயசானவங்களையும் படிக்க வைக்காதீங்க, நீங்களும் படுக்காதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதில் தென்கிழக்கு பகுதியில் டாய்லெட் இருக்குது அப்படின்றீங்க, அதுவும் தவறு தாங்க. ஈசான மூலையை அந்த கான்ஃபரன்ஸ்லேயே டாய்லெட் வராமல் பார்த்து கொள்வது தான் சிறப்பு. ஸோ வீடு கட்டுகிற பிளான் பண்ணும்போதே ஈசான மூலையில் பெட்ரூம் வராமல் பார்த்துக்கிறது தான் முதல் விஷயம். லிவிங் ரூமு, டைனிங்கு, இந்த மாதிரி ஹாலு, ஃபாயர் அந்த மாதிரி கொடுக்குறது தான் நல்லது, பார்த்துக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நீங்கள் உங்களால் ரூம் எடுக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் டாய்லெட் அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டுங்க, அது உங்களுக்கு நன்மையை பயக்கும். கேஸு வழக்குகள் இருக்குது, ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு போகுது, எந்த கேஸுமே சீக்கிரம் முடிவு வர மாட்டேங்குது. நம்ம காலங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது, இதுக்கு தீர்வே கிடைக்க மாட்டேங்குதுங்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வழக்கறுத்து ஈஸ்வரர் என்று சொல்லப்படுகிற காஞ்சிபுரத்தில் காந்தி ரோடில் மூங்கில் மண்டபத்துக்கு அருகில் இருக்கிற வழக்கறுத்து ஈஸ்வரர் என்ற கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை அபிஷேகங்கள் செய்து வருவது உங்கள் வழக்குகளை விரைவாக முடிக்கிறதுக்கு மிக மிக நன்மை பலிக்கும். இறைவியின் பெயர் மருகுவார் குழலி. இந்த ரொம்ப ஒரு அற்புதமான அதி அற்புதமான ஒரு கோவில். கோயிலில் வந்து வேண்டுகின்ற பக்தர்களின் வழக்குகளை பிரச்சனைகளை தீர்ப்பதுடன் அந்த வழக்குக்கு முக்கியமான காரணமாக இருக்கிற காரணத்தையே அறுத்தறிவர் இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கருத்தீஸ்வரர்னு அவருக்கு பெயர். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். இந்த தலத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் தீராத துன்பங்கள் துயரங்கள் கண்டிப்பாக தீரும், வழக்குகளும் தீர்ந்து வெற்றி கிடைப்பது நிச்சயம். அதனால் இது நிறைய பக்தர்களின் அனுபவபூர்வமான உண்மை. ஸோ யாரெல்லாம் இந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ ஒரு முறை இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் போயிட்டு வழக்கருத்தீஸ்வரரையும் மருகுவார் பொழிய அம்மனையும் வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நமது அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அடுத்து முக்கியமான விஷயம், வீடு கட்டுறதுக்கு நம்ம பூஜை போட்டுட்டோம், மனை பூஜை போட்டு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், என்ன பண்ணணும், நேராக ஒர்க் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னா ரெண்டு வேலைகள் அதற்கு முன்னீங்க அந்த பூமியில் செய்கிறதுக்கு முன்னாடி செய்யணும். முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பகுதியில் போர்வெல் போடுறதாக இருந்தாலும் கிணறு தோண்டுவதாக இருந்தாலும் அந்த வேலையை முதல் வேலையாக பூமி பூஜைக்கு அப்புறம் செய்ய வேண்டுங்க. அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வீட்டை சுற்றி காம்பவுண்டு சுவர் எடுக்கணும். காம்பவுண்டு சுவர் என்ன அப்படின்னா, தெற்கிலும் மேற்கிலும் காம்பவுண்டு சுவர் எடுத்துக்கணும், வடக்கிலும் கிழக்கிலும் ஓப்பனாக விட்டுடுங்க, கட்டாசையாக முடிச்சுக்கலாம். ஏன் காம்பவுண்டு சுவர் எடுக்கணும் அப்படின்னா, தெற்கும் மேற்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸாக இருந்தால் தான் உங்கள் வேலைகளில் வந்து உங்களுக்கு குறைகள் இல்லாமல் வேகமாக நடக்கும், லாஸ் இல்லாமல் நடக்கும், காலதாமதம் இல்லாமல் நடக்கும். கிழக்குலேயும் வடக்குலேயும் ஏன் ஓப்பனாக வச்சுட்டு கடைசியாக பண்ணிக்கணும்னு, இந்த வீடு கட்டுவதற்கு நிறைய பொருள்களை எடுத்துகிட்டு வருவோம், லாரி வரணும், பொருள்கள் வரணும், ஆளுங்க வரணும், வந்து போகிறதுக்கு இடம் இருக்கணும், அதனால் கிழக்கிலும் வடக்கிலும் கடைசியாக ஃபைனலாக நாம் வந்து மதில் சுவர் கட்டிக்கலாம். தெற்கிலும் மேற்கிலும் நல்லா மதில் சுவர் கட்டிட்டு நீங்கள் வீட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வேலையை வந்து எந்தவித கால தாமதங்கள் இல்லாமல், அது மட்டுமல்ல அனாவசிய செலவுகள் இல்லாமல் மிக வேகமாக முடியும்ன்றது அனுபவ உண்மை. நான் நிறைய வீடுகளில் அதை பார்த்துருக்கோம். ஒரு பர்டிகுலர் பங்களா கட்டுக்கிற போது அவங்க டைம் டிலே கண்ணபரன் ஆகிட்டு இருந்தது. அவங்களும் வந்து இன்னும் சார் செலவு மட்டும் ஆகிட்டு இருக்கு, வேலை நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் கண் கூடாக செய்தது தென்மேற்கு மூலையில் கிழக்கு பகுதியிலும் அப்படியே வடக்கு பகுதியிலும் ஒரு 15-20 அடிக்கு காம்பவுண்ட் எடுத்து க்ளோஸ் பண்ணோடனே அந்த
டிலே பண்ணியிருந்தால் அந்த வேலையை விட்டுட்டு போயிட்டு வேறு வேகமாக செய்யக்கூடிய பணியாளர் வந்து அந்த வேலையை மிக விரைவாக நாங்கள் முடித்தோம். அதனால் இது அனுபவம் உண்மைன்றதுனால ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீடு கட்டுறீங்கன்னா போர்வெல் போட்டிங்கன்னா அடுத்து சவுத்துலேயும் வெஸ்ட்லேயும் காம்பவுண்ட் எடுத்துருக்கேன், கிழக்கிலும் வடக்கிலும் காம்பவுண்ட் இல்லாமல் இருந்துட்டு வேலை ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் வேலை குயிக்காகவும் வேகமாகவும் பிரமாதமாக முடியுன்றது என்னுடைய அனுபவம் உண்மை. இப்பயுமே கட்டிடம் கட்டுகள பொழுது பிளான் போடும்போது முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, ஈசான மூலை வழியாகத்தான் அந்த வீட்டிற்கு தேவையான சூரிய சக்தியும் நல்ல எனர்ஜியும் வருகிறது. அதனால் நீங்கள் பிளான் பண்ணுகிற பொழுது அந்த வீட்டை வடகிழக்கு பகுதியில் வந்து எந்த விதமான பாதிப்புகள் வராத வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஓப்பனாக வச்சு நல்ல ஏற காற்றோட்டமாகவும் இருப்பது போல் அமைத்துக் கொள்வது தான் உங்களுக்கும் உங்கள் மனைக்கும் மிகச்சிறந்த நன்மையை அளிக்கும். இது பிளானிங்லேயே நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கிறோம். வடகிழக்கு பகுதி மூடப்படாமலும் உயரமான கட்டிடங்கள் வராமலும் பார்த்துக்கிறது தான் மிக மிக நன்மை அளிக்கும். ஓ வீட்டு கட்டுக்கிற பொழுது இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், தெற்கு மேற்கு தென்மேற்கு பகுதிகள் உயர்ந்தோம் வடக்கு கிழக்கு பகுதிகள் தாழ்ந்து இருப்பது போல் அமைப்பில் தான் வீடு கட்டணும். அதுபோல் கட்டினீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருப்பவர்கள் பல தலைமுறைகளுக்கு சந்தோஷமாகவும் ஃபைனான்சியலாகவும் வெல்த்தியாகவும் ஹெல்த்தியாகவும் வாழ்வது உறுதியாக கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வீடு கட்டும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டின் கிழக்கு பாகம் எவ்வளவு உயரம் குறைவாக இருக்கிறதோ அவ்வளவு நன்மை அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படும். கிழக்கு பாகம் உயரம் குறைவாக இருக்க இருக்க அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைத்திட்டே இருக்கும். ஸோ வீடு கட்டுகிற பொழுது கிழக்கு பாகம் உயரம் குறைவாகவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெற்கு மேற்கு தென்மேற்கு உயரமாகவும் அமைத்துக் கொள்வது உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கும் மிகச்சிறந்த வெற்றிகளும் சக்ஸஸும் கண்டிப்பாக கிடைக்கும். வீடு கட்டுகிற பொழுது இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வைத்து பண்ணால் பிரமாதமான ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் மூலிமா எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.